வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வேலை வாய்ப்பு வீடியோல சைனிக் ஸ்கூல் ஜான்சி வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். தினந்தோறும் வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் 2021 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சைனிக் ஸ்கூல் ஜான்சி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஸ்கூல், இது ரன் பை சைனிக் ஸ்கூல் சொசைட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்பு அமைச்சகம். ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன் ஒன்லி. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வேரியஸ் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க, கான்ட்ராக்சுவல் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு, இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் போஸ்ட், அதாவது பர்மனன்ட் ஜாப். இது எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஓபிசி. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிகாம் வந்து முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க, சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,400 வந்து தராங்க. அதுக்கடுத்த வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18/6/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 50 வயது வரை உள்ளவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பிஇஎம் பிசிஐ கம் மேட்ரன்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலான போஸ்டிங். இது ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிபிஇடி 4 இயர்ஸ் கோர்ஸ், அப்படி இல்லைன்னா கிராஜுவேஷன் 3 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் பார்த்தீங்கன்னா பிபிடி டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹25,000 தராங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18/6/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 21 முதல் 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எம்ப்ளாயீஸ் ஃபீமேல் ஆயா. ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலானது. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர். இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எதுவானாலும் படிச்சிருக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். இந்த பதவிக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹18,000 தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18/6/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர். இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலானது. ஒரு வேங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வந்து முடிச்சிருக்கணும், வித் டிப்ளமெண்ட் கவுன்சிலிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் ₹25,000 தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 முதல் 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1-2 முறை படித்து பார்த்த பிறகு அப்ளை பண்ணுங்க. அதுக்கடுத்தாக்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓபிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸ் வந்து எப்படி செலுத்தணும்னு டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க, இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 ஜூன் 2021. இத்துடன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. வேறு எதுனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட்.